Arı kovanında kayboluş. GGO National Game'ல நம்மளோட செகண்ட் சவாலஞ்சே ஏத்துக்கிட்டே ஆகணும். எந்த டீம் ரொம்ப நல்ல டீம்ங்கறத பார்க்கலாம். ஐ திங்க் இரண்டாவது டீம் நல்லா இருக்கும். அவங்க 68 கேம்ல இது வரையும் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்ல ஒவ்வொரு மேட்ச்லயும் 11 கோல்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். 8 கோல்ஸ் per match. அஃபென்ஸ்ல அவங்க பெரிய கில்லடியா இருந்திருக்காங்க. நான் அவங்களோட அஃபென்ஸ் பத்தி பேசல. இத கொஞ்சம் பாரு. அவங்களோட கண்ட்ரோலரை பாரு. 48 ஆ எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப வயசானவர்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி பிளேயர்ஸ்க்கு இது ஒத்து வருமானு யோசிக்க வேண்டியதா? இதுல யோசிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்ல. அவருக்கு வயசு ஆயிடுச்சு. இங்க பாரு ஷான், இதுல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். அனாவசியமா மூளைய போட்டு குழப்பிக்காத. நீ கொஞ்சம் நடிக்காம இருந்தாலே போதும், புரியுதா? பொதுவா நான் எந்த விஷயத்துக்குமே நடிக்க மாட்டேன். என் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். ரெண்டாவது விஷயம், நான் பொலைட்டா டீல் பண்றதுனால நான் ஹானஸ்ட் இல்லன்னு நினைச்சுக்க கூடாது. நிஜமாவே அவங்க ரொம்ப பழைய டீம்னு நினைக்கிறேன். இதுல கலந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும். என்ன சொல்ற? கம்பேரிசம் பண்ணதே நீதானே. நான் ஒத்துக்கிறேன், அது ரொம்ப பழைய டீம் தான். இத்தனை காலமா அவங்க ஜிஜியோ ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்து மிமிக்ரி பண்றியா என்ன? பிரான், எனக்கு அதை கொடு. சார், பிரஸ் பீப்புள் எல்லாருமே இங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவை இங்க வந்திருக்கான்னு தெரியுமா? மீடியா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்க ஜிஜியோல என்டர் ஆகுறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். டாப் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அதை பெரிய லெவல்ல நான் கவர் பண்ணுவேன். 5 பெரிய நியூஸ் பேப்பர் அதுல ஹெட்லைனா வரும்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நான் இதை செஞ்சே ஆகணும். ஹானஸ் விளையாடின அந்த 6 மேட்சையும் நான் வீடியோல பார்த்தேன். அவங்களோட கேமை பார்த்தா ரொம்பவும் அஃபென்சிவா விளையாடுறாங்க. சோ நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி தான் விளையாடணும். அவங்களோட சோன் ட்ரையாங்கிள் அட்டாக், கண்ணு மிக்கிற நேரத்துல அவங்க அட்டாக் பண்ணி கோல் போட்டுருவாங்க. நம்பர் 3, நம்பர் 6, அப்புறம் 9. அவங்க ஃபாஸ்டா செயல்படுறது மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நிறைய இருக்கு. சோ அவங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதை வச்சு அவங்களோட ஷார்ட்ஸ் அவங்க பாஸ் பண்றாங்க, பொசிஷனையும் சேஞ்ச் பண்றாங்க. இதுல யாரு வேகமா ஓடுறாங்கன்னு தெரியுமோ? பால் காலுக்கு வந்ததான அவங்களால ஷூட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. இந்த விளையாட்டு ஃபுல்லாவே ஸ்பீட பேஸ் பண்ணது. 10 மீட்டர் நீ ஓடினா அவன் 10 மீட்டருக்கு பால கிக் பண்ணுவான். 20 மீட்டர்ஸ் அவங்க கிக் பண்ணிட்டாங்கன்னா அந்த பால பிடிக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சரியா சொன்ன. எதிர் டீம் குழம்பு வைக்கிறது அவங்களோட முதல் முயற்சி. ஸ்பீட் அப் பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட அஃபென்ஸ் பிளானால எதிர் டீம் சீக்கிரமாவே சோர்வடைய வச்சிருவாங்க. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் பால ஷூட் பண்ணுவாங்க. அப்படின்னு நம்ம ஒரு வேலை செய்யலாம். அவங்க எந்த சைட்ல இருப்பாங்கன்றத முதல்ல ஜட்ஜ் பண்ணிக்கலாம். லெஃப்டா இல்ல ரைட்டா இல்ல சென்டர்ல இருந்து அட்டாக் பண்றாங்களான்னு பாக்கலாம். அது தெரிஞ்சாலே போதும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விதமா விளையாடுறாங்க, பெரிய பிரச்சனை போல இருக்கு. அவன் சொல்றதும் சரிதான். ஒவ்வொரு டீமோட டாக்டிக்ஸையும் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. டைட்டனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்ன பண்றது இப்போ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் இந்த மேட்ச்ல நான் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அது வந்து கவுண்டர் அட்டாக்கா தான் இருக்கும். என்னது கவுண்டர் அட்டாக்கா? நீ தானே கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன? இப்ப ஃபார்மேஷனை வேற மாதிரி மாத்தி செய்யறேன். ஸ்வான் ட்ரையாங்கிள் அட்டாக்க நம்மளாலையும் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பா இது வித்தியாசமான பிளானிங்கா தான் இருக்கும். இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா அது ஸ்பெஷல் பிளான் தான். சோ தயவு செஞ்சு அதை கேளு. இது வரைக்கும் நான் போட்ட பிளான் எதுவுமே மிஸ் ஆனதே இல்ல. நியூக்ளியஸ் டிஃபென்ஸ் டூல இருப்பான். நம்ம ஒரு புது ஃபார்மேஷனை உருவாக்கலாம். நம்ம ஒரு டிஃபென்சிவ் ட்ரையாங்கிள் உருவாக்கலாம். மிரர் பெஸ்ட். என்னது? ஆனா அப்படி பண்றது அஃபென்சிவா இருக்காதா? டிஃபென்ஸ் முக்கியம் தான், அதே நேரத்துல நம்ம ஸ்கோரும் பண்ணியாகணும். அதனால தான் சொல்றேன், அஃபென்சிவ் பவரை ஜாஸ்தி பண்றதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மித் ஃபீல்டோட ஃப்ரண்ட் சைடுல தான் இருப்பான். ஃபுல் டைம் பால் நம்ம கையில மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை பாஸ் பண்ணிடலாம். சோலோ அட்டாக். அப்படின்னா மித் ரொம்ப நேரம் எம்டியா இருப்பான்ல? ஒரு பிளானுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்பீட் லெவல்ல நம்ம கண்டிப்பா பின்தங்க கூடாது. இதுதான் ஈஸியா போற ஒரே வழி. இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஐசக்?
கண்டிப்பா ஷான் சொன்ன இந்த ஐடியாவை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் மித்தோட அஃபென்சிவ் பவர் நமக்கு தாராளமான ஒண்ணுதான், யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இந்த பிளானால ஸ்வான் ட்ரையாங்கிள உருவாக்குறோம். என்ன கிண்டல் பண்றீங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்க எப்பவும் பேசி தீர்த்துட்டாங்க. இனிமேல் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாது. அடுத்த மேட்ச்ல இருந்து நான் தான் கமாண்டரா இருப்பேன். ஐசாக் லான்ச்சிங் அட்டாக்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான், அதனால எந்த தப்பு நடக்க வாய்ப்பில்லை. நல்ல வேலை நீங்க கோஆபரேட் பண்ணீங்கல்ல, கண்டிப்பா நம்ம டீமுக்கு ஒரு பலமா இருக்கும். டிஃபென்ஸ் விஷயத்துல நீ பெரிய கில்லாடின்னு எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் உன் பக்கத்துல இருக்கிறதுல நீ தான் எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல நான் ஒண்ணுமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, இது ஒரு பிரச்சனையே இல்ல. நான் ஒரு புது ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கிறேன். என்னோட அம்மா இப்ப ஊர்ல இருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெகேஷன் போயிருக்காங்களா? இல்ல, அவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 3 வயசு இருக்கும், அப்பவே நான் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபியூச்சரை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களோட பிசினஸ் பார்த்து பண்ண நம்புனாங்க. நான் ஒரு பியானிஸ்டாவன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மா ஒரு மியூசிஷியன். கடந்த 2 வருஷமா எங்க அம்மா ஊர்ல மியூசிக்கை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. எனக்காக கொஞ்ச நாள் அவங்க ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் போய்தாகணும், எனக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்ல. மியூசிக் ஸ்கூலுக்கு நீ போய்தாகணுமோ என்ன? ஜிஜிஓ டோர்னமெண்ட் முடிஞ்சதுமே நான் போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். சோ நான் சொன்னபடி போய்தாகணும். அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு போயிடுவேன்னு சொல்ல வரியா? ஆமா கண்டிப்பா. கவலைப்படாத, இந்த டோர்னமெண்ட்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்சிட்டோம்னா நீ 1 மாசம் ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? ஓ இல்ல இல்ல, 1 மாசம் முழுக்க விளையாடுறதுன்னா டஃப் தான். ஹே ஷான், உங்க ஊர்ல கூட ஃபுட்பால் விளையாடுவாங்களா? ஆமா, அங்க நிறைய பேர் இந்த கேமை விளையாடுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் இந்த கேம் எல்லாம் விட்டுட்டு உங்க கூடவே வந்துடுவேன். எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு புரியல, உனக்கு பியானோவும் பிடிச்சிருக்கு ஜிஜியும் பிடிச்சிருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு ஏன் விட்டு கொடுக்குற? என் பேரண்ட்ஸ் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்னு விட்டுட்டா அது ரொம்ப தப்பான விஷயம் எனக்கு தோணலையா? என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். நீ நினைச்ச 2 விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்த ஒதுக்கி தள்ளுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். அவங்க உன்ன அனுமதிக்கலன்னு சொல்றியா? ஒரே நேரத்துல 2 வேலை செய்யறது எனக்கு பிடிக்காது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னது அது? ஆமா, பியானோ நீ இவ்வளவு சொல்லிட்டு இருந்தியா, அப்படின்னா என்னது? இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியாது. அம்மா, நீ ஏன் தனியா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்செட்டா இருக்கியா என்ன? அது வந்து என்னன்னா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. ஷான் சொன்னது நீ கேட்டல்ல, டோர்னமெண்ட் முடிஞ்சதும் அவன் ஊருக்கே போயிடுவானா? அதுக்கப்புறம் நம்மளால அவன் கூட சேர்ந்து ஜிஜியோ ஃபுட்பால் விளையாட முடியாது. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத. எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கணும். அதுவும் இல்லாம புது மெம்பர்ஸ் யாராவது கண்டிப்பா வருவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருப்பாங்க. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. இந்த மாதிரி இருக்காத, சரியா? நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஷானும் நானும் ஒன்னா சேர்ந்து இப்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டீம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. மறுபடியும் அதுல ஒரு பிரச்சனை வரத நான் விரும்பல. ஜிஜியோ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன். அது உண்மையை சொல்லணும்னா நீ சொன்ன இதே விஷயத்தான் நானும் எதிர்பார்க்கறேன். நாம அதுக்கு இன்னும் வொர்க் அவுட் பண்ணனும். நான் சும்மா பேருக்காக மட்டும் இந்த டீமோட மேனேஜரா இருக்க விரும்பல. அதுக்கு காரணம் என்னோட இன்டெலிஜென்ஸ் தான். அதே சமயம் நான் பியூட்டிஃபுல்லாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கணும். பேர்ஃபுட் பிரேக்கப் ஆகறது நீ விரும்பலல்ல? இல்ல, நான் அதை விரும்பல. நம்ம கண்டிப்பா வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டே ஆகணும். அதுக்குதான் நானும் ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நீங்க டீப்பா யோசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். வெல்கம் டு தி ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்படிஷன்.
இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கோம். நம்ம டீமை சேர் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை தான். என்ன அமைதியா இருக்க? அவங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேர் பண்ணனும்னு சொல்றே. அதான் யோசிக்கிறேன். சும்மா கத்திட்டு இருந்தா போன தடவை மாதிரி தொண்டை தான வலிக்கும். அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ இப்ப ஷானுக்காக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஊருக்கு போறத விட ஜிஜியோ ஃபுட்பால் தான் முக்கியம்னு அவனுக்கு தோணணும். கோ கோ பேர்ஃபுட் கோ. கோ கோ பேர்ஃபுட் கோ. நல்ல சத்தமா தான் சொல்ல. Go 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 நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் காலை இறங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் டீம் டீம் பேர்ஃபுட் நம்மளுடைய அடுத்த டீம் டீம் ஹார்னட் என்னனிக்கு இவ்ளோ மீடியா வந்திருக்கு அந்த ஆப்பரேட்டர் கண்ட்ரோலரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கங்களா ஆமா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனா ஜிஜியோ ஃபுட்பால்ல அவருக்கு பெரிய பேர் ஒண்ணும் கிடையாது அந்த ஆளு ஒரு பெரிய பிசினஸ்மேன் சார் நீங்க எதுக்காக ஜிஜியோ டோர்னமென்ட்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா உங்க எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஜிஜியோ டோர்னமென்ட் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க ஏராளமான சாதனையை படைச்சிட்டு வர்றீங்க ஒரு விஷயத்தை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இளைய தலைமுறைகளோட விளையாட்டுல நீங்க ஏன் ஆர்வம் காட்டுறீங்க விளையாட்டுன்னு வந்துட்டா அதுக்கு வயசு வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது சார் சமீபத்துல தான் உங்க பையன் உங்களை ஜிஜியோ ஃபுட்பால பத்தி மட்டும் கேளுங்க பர்சனல் க்வெஸ்சன்ஸ் வேண்டாம் எனக்கு ஷான நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு ஏன் அப்படி சொல்ற ரெண்டு பேருமே பணக்காரங்க அப்படிதானே ஷான் எதிர்காலத்துல நீயும் வெயிட் போட்டு குண்டாயிடுவல்ல பணக்காரனா இருந்தா குண்டா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஐசாக் இப்ப உங்க யாருக்காவது சோடா வேணுமா டீம் பேர்ஃபுட் அண்ட் டீம் ஹார்னட் இப்ப நேருக்கு நேர் மோத போறாங்க ஜிஜியோ நேஷனல் டோர்னமெண்ட் இப்ப கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது பேர்ஃபுட் அண்ட் ஹார்னட் ரெண்டு பேருமே பெஸ்ட் டீம் அநேகமா அவங்க ரைட்டு தான் எடுத்துப்பாங்க நாங்க தான் கிக் பண்ண போறோம் Team Barefoot left or right side நோக்கி அட்டாக் பண்ண போறாங்க Team Hornetோட players left நோக்கி அட்டாக் பண்ணுவாங்க டீம் ஹார்னட் பிளேயர்ஸ் எதுக்கு தயாரா வந்திருக்காங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க ஃபீல்ட்ல களமிறங்கின அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும் ஒட்டுமொத்த உலகமும் என்ன பாராட்டணும் எஸ் சார் ரெண்டு டீம் மெம்பர்ஸும் ஒரே நேரத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட டார்கெட் என்னன்னு பாப்போம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அப்படி ஒரு வேகம் யாராலையும் பால தட்டி எடுக்க முடியாதுன்னு தோணுது நான் எதிர்பார்த்த அளவை விட அவங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க என்கிட்ட இருந்து பால தட்டி பறிக்க வந்திருக்கியா ரொம்ப அற்புதமான பாஸ் பாலுக்காக ஓடி வந்த மேன் அவங்களை தாண்டி எங்கேயோ போயிட்டான் அவ மனசுல ஏதோ பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ யார் டிஃபெண்ட் பண்றது சாட்டலைட் கிராஸ் பண்ணு ஓகே சார் டீம் பேக்வுட் அதிரடி அட்டாக்குக்கு வந்துட்டாங்க ஃபைனல் அட்டாக் ட்ரையாங்கிள் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன்
பாலையே இப்படி ரோல் பண்ற நீ கன்ஃபியூஷனா இருக்க Come on guys பால் நம்மதுல யாராவது ஒருத்தர் கிட்ட தான் இருக்கணும் நியூக்ளியஸ் ரெடி ஆயிரு ஆம்னி டைரக்ஷனல் அட்டாக் ஆர்மி டைரக்ஷனல் டாக்கிள் நியூக்ளியர் பால தட்டி பறிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கா அவங்க இந்த தடவை யூஸ் பண்ண டெக்னிக் ரொம்ப பிரமாதமா அவுட் கோட் ஆயிருக்கு ஃபேன்டாஸ்டிக் ஷான் அதிரடியா விளையாடு இப்போ டிஃபென்ஸ் ஃபார்மேஷனுக்கு என்ன பண்றது ஷான் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அவங்க வேற ஏதோ பிளானோட தான் விளையாடுறாங்க ரெண்டு டீமோட 퍼ஃபார்மன்ஸிய நம்பவே முடியல ஷான் ட்ரையாங்கிள் ஜாக்கிரதே ஹோல் டீம் வேற மாதிரி அட்டாக் பண்றாங்க வித்தியாசமான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இவங்களோட அடுத்த கிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க பாதரடியா பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு நியூக்ளியஸ் அங்க பின்னாடியே ஓடாத ஃபார்மேஷனை மெயின்டெய்ன் பண்ணு நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட அப்படிதான் கிக் பண்ணு ஸ்வான் ட்ரையாங்கிள் அட்டாக் அதுக்கு வித்தியாசமான பவர் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் அதை யாராலையும் முறியடிக்க முடியாது ஸ்வான் அப் பீ தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்க இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் வேற வழியே இல்ல அவங்கள மொத்தமா தேனி சுத்தி வளைச்சிடுச்சு யாராலையும் அதுல தப்பிக்க முடியாது பேசாம சரண்டர் ஆயிடு ஸ்வான் ஃபார்மேஷன் அது பேக் ஃபுட்க்கு ஒரு பெரிய பின்னழிவா இருக்கும்னு தோணுது நம்ம தோத்துறோம் போல இருக்கு இப்போ என்ன பண்றது நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இதாவது பண்ணியே ஆகணும் நம்மளால அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல வேகத்தோட விஷயத்திலே நம்மள அவங்க திணறடிச்சிட்டு இருக்காங்க இது என்னோட டபுள் அட்டாக் இதுல இருந்து யாராலயே தப்பிக்க முடியாது ஷேடோ ஜாக்கிரதையா இரு அனேகமா டீம் ஹார்ட் கோல் அடிச்சிருவாங்க போல இருக்கு அருமையா அடிச்ச இது ஒரு கோல் யாரது என்னால இத நம்பவே முடியல நீ கலக்கிட்ட என்ன சொல்ற நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அசிஸ்ட் பண்ணலாமா இல்ல ஐசாக் அவன் பேக்ல இருந்தானா யாராலையும் அவன் அட்டாக் பண்ண முடியாது டோட்டலா கவர் பண்ணுங்க சீக்கிரம் எல்லாரும் டிஃபென்ஸ் போங்க பால் இப்ப சென்டர் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு அவங்க டிரான்ஸ்ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் யார் அந்த பால் ஹெட் பண்ண போறாங்க வாவ் டீம் ஹார்னட்டோட ஒரு மெம்பர் அதை ஹெட் பண்ணிட்டாரு பிரமாதம் டீம் ஹார்னட் பிளேயர்ஸ் ரொம்ப வேகமா இருக்காங்க கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணு இது ஒரு அருமையான டாக்டிக்கலான பாஸ் நியூக்ளியர் அந்த பாலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா அவங்க கிக் பண்ணிட்டாங்க பிரமாதோ ஷேடோ பிளாக் பண்ணிட்டா ரொம்ப அற்புதமான ஷாட் அது அப்படிதான் கரெக்டா போறீங்க ஷூட் பண்ணுங்க ஷான் ஃபார்மேஷன் அட்டாக் இப்ப டிஃபென்ஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல போல இருக்கு நம்ம மறுபடியும் தோத்து போயிட்டோம்னா குரூப் ஸ்டேஜ்ல இருந்து நம்மள எலிமினேட் பண்ணிடுவாங்க இல்ல கால் அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் கவலைப்படாத ஷான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான் நான் தான் ஏற்கனவே சொன்னல ஜெயிக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல உங்களால முடிஞ்ச எங்க டீம் மெம்பர் கூட மோதி பாருங்க பாக்கலாம் நீங்க எல்லாரும் சீக்கிரமா இருந்த இடம் தெரியாம பறந்துடுவீங்க என் பையன் இங்க இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும்